ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லாட் டு சி. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிறைய இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், சைக்கிள் ரிலேட்டாக தெரிஞ்சுக்கணும், யூஸ்ஃபுல் கேட்ஜெட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அஸ் யூஷுவல் உங்களோட என்கரேஜிங் கமெண்ட்ஸ், லைக்ஸ், நிறைய கொஸ்டின்ஸ் இதெல்லாம் வந்து எனக்கு என்கரேஜிங்காக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுது. தேங்க்ஸ் ஃபார் தேட். இந்த ரெண்டு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வந்து அம்பத்தூர்லேருந்து அவுட்டர் ரிங் ரோட்டில் இருக்க குன்றத்தூரில் ஒரு சின்ன ஹில்லு, அதில் வந்து ஒரு முருகன் டெம்பிள், அந்த டெம்பிள் ஹில்லை வந்து கிளைம் பண்ணணும் அப்படிங்கிறதா வந்து எங்களோட டெஸ்டினேஷன். ஸோ அதை நாங்கள் அச்சீவ் பண்ணியிருந்தோம். ஏர்லி மார்னிங் அரௌண்டு 5:20 நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் அம்பத்தூர்லேருந்து. போயிட்டு வர்றதுக்கு அரௌண்டு 9:15, 4 hours ஆயிருந்துச்சு எனக்கு. நல்ல ஒரு ரைடு. ஏர்லி மார்னிங் ஈஸ்ட் ஃபேஸிங் இருந்ததுனால வந்து ஃபேஸஸ்லாம் வந்து சரியாக கவர் ஆகலை, டைரெக்டாக சன்லைட் வந்து கேமராவில் பட்டதுனால வந்து கிளியராக இல்லை. சாரி ஃபார் தேட். இந்த இடத்துல வந்து ஒரு சில பேர் வந்து பீல் ஆஃப் ஆகிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக வெயிட் பண்ணிவிட்டு, ஒரு சில பேர் குயிக்காக வந்ததுனால மற்றவங்களுக்காக வெயிட் பண்ணிவிட்டு, அவங்க வந்ததுக்கப்புறம் ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணியிருந்தோம். எனக்கு இந்த ரைடு வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து இருந்தது, என் டோட்டலாக வந்து டிஃப்ரெண்ட் ப்ளஸ் ஸ்பெஷலும் கூட. ஏன் அப்படின்னா வந்து நான் இது வரைக்கும் வந்து அவுட்டர் ரிங் ரோடில் ஒரு ரைடு போனதே இல்லை. நிறைய டைம் இவங்க வந்து டில் வண்டலூர் வரைக்கும் போயிட்டு வந்திருக்காங்க, நான் போனதே இல்லை. என்றைக்காவது போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த டைம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது, ஸோ நானும் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இங்கே போகிறது என்ன ஸ்பெஷல் அப்படின்னா வந்து நிறையா வந்து பிரிட்ஜஸ், ஸோ ஒரு அரவுண்டு 5 to 10 பிரிட்ஜஸ் இருந்தது. எல்லாமே வந்து ஏறி இறங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஒரு எக்ஸசைஸாக இருந்தது எனக்கு. இன்னும் சொல்லப்போனால் வந்து நான் இதுக்கு முன்னாடி வந்து பல்லாவரம் ஹில் கிளைம் வந்து ஒரு ரைடு போட்டிருந்தாங்க, என்னால் வந்து ஹில் கிளைம் பண்ண முடியலை. பட் இன்னும் நிறைய பேர் வந்து போயிட்டு வந்திருந்தாங்க. இன்னொரு ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னா வந்து ஒரு இன்னொரு சைக்கிளிஸ்ட், அவர் எந்த சாப்டர் இல்லை அவர் சோலோ ரைடரான்னு தெரியல, அவர் வந்து அரவுண்டு 4 to 5 times வந்து மேலே ஏறி கீழே இறங்கி அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தார். அவரோட எய்ம் என்னன்னு தெரியல, மேபி அவர் கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டாக கூட இருக்கலாம், அதனால தான் வந்து அவரால் வந்து அவ்வளோ டைம் வந்து மேலே ஏற முடிஞ்சது. இல்லை நம்ம தனியாக தான் பண்ணுறோம், இல்லை ஒரு குரூப்போடு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், என்ன இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டாமினா பில்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ரிங் அவுட்டர் ரிங் ரோடில் இருக்கிற இந்த சோ மெனி பிரிட்ஜஸ் வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து சிட்டிக்குள்ளே வந்து நிறைய டிராஃபிக் இருக்கும், இங்கே அவ்வளோவா டிராஃபிக் இல்லை, கொஞ்சம் ப்ராட் ரோடுங்கிறதுனால வந்து டிராஃபிக் இல்லை. பட் டிராஃபிக் லாரியெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கணும், பட் நல்லா இருந்தது. போயிட்டு வந்திருந்தோம், மேலே போயிட்டு ஒரு சின்ன ஹில்லு தான் இது, நல்ல ஒரு டெம்பிளாக இருந்தது. ஸோ அங்கே இருக்கவங்களாம் எங்களை வந்து நல்லா பார்த்தாங்க, யார் அவங்க காலையிலே வந்து ஷூவெல்லாம் போட்டுட்டு கோயிலுக்கு வரானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு. பட் நாங்கள் கோயிலுக்கு உள்ளே போகலை, எங்களோட எய்ம் வந்து இந்த ஹில் கிளைம் பண்ணோம் அப்படிங்கிறது தான். போயிட்டு அங்கே போயிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். ஸோ இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து என்டையர்லி எனக்கு இதுக்கு முன்னாடி தெரியாதவங்க, ஆஃப்டர் இந்த குரூப்பில் சேர்ந்ததுக்கப்புறம் தான் வந்து எல்லாருமே தெரியும். எல்லாருமே வந்து நான் முன்னாடி சொன்ன அதர் வீடியோஸில் சொல்லியிருக்கேன், எல்லாமே வந்து ஹெல்த் ரிலேட்டடாக நிறையா பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஸோ டோட்டலாக வந்து ஒரு ஃபன்னான ரைடாக இருந்தது. ஸோ அவங்களுக்குமே எல்லாருக்குமே வந்து டோட்டல் ஃபன்னு. இதில் முக்கியமானது நான் என்னால் பண்ண முடியாது என்ன அப்படின்னா வந்து நான் அந்த கேமராவுக்கு வந்து கேஸ் போட்டிருந்தேன், அதனால் வந்து அவங்களோட சத்தம் அந்த ஃபன்னோட டாக்கிங்ஸ் இதெல்லாமே வந்து என்னால் கேப்சர் பண்ண முடியல, அதான் வந்து ஒரு பெரிய ட்ராபேக். ஸோ மேக்ஸிமம் நெக்ஸ்ட் டைம் ஏதாவது வீடியோ இந்த மாதிரி எடுக்கிறப்ப அந்த பேச்சு சவுண்டெல்லாம் இருக்கிற மாதிரி ஏதாவது நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஏன்னா வந்து டிஃப்ரெண்ட் பீப்புள் அவங்களோட ஃபன்னெல்லாம் இருக்கும்போது வந்து அது கண்டிப்பாக நல்லா இருந்துச்சு. ஸோ பின்னாடி ஒரு ஆஃப்டர் ஒரு 2-3 years இல்லை எப்போ ஃப்யூச்சரில் எப்போ பார்த்தாலுமே வந்து நல்லாயிருக்கும், அதை நான் இந்த என்னால் கொடுக்க முடியல, பட் நல்லா இருந்துச்சு. அரவுண்டு 7:30 வந்து அங்கேருந்து கிளம்பணும், கிளம்பிட்டு அவுட்டர் ரிங் ரோடில் மறுபடியும் வரும்போது நல்ல ஒரு வெயில், நல்லா டீஹைட்ரேட் ஆச்சு, நல்லா தண்ணி குடிச்சிட்டேன், அப்படியே வந்துட்டு இருந்தோம். மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த குரூப் ரைட் போகிறதுனால வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. நாட் ஓன்லி நியூ பீப்புள், நியூ பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், பக்கத்தில் இருக்கிற பிளேசஸ் மட்டும் இல்லாமல் நிறையா தூரத்தில் இருக்க பிளேசஸ் கூட எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுது. இன்னும் சொல்ல போனால் அப்படின்னா வந்து இந்த லாஸ்ட் 1 weekஆகவே வந்து என்னால் எனக்கு வந்து ஒரு பெரிய
அச்சீவ்மெண்ட் தான். என்ன அப்படின்னா வந்து வித்தின் 7 or 6 days வந்து அரௌண்ட் 400 kilometers வந்து ரைட் பண்ணியிருக்கேன். டெய்லி மினிமம் ரைடே வந்து 50 kilometers அப்படிங்கிற மாதிரி ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து ஒரு 100, 175 அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. ஸோ இந்த குரூப்போட என்கரேஜ்மெண்ட்டு சொல்லுவாங்க இல்லையா, பூவோடு சேர்ந்தால் நாரும் மணக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அவங்க ஒரு எய்மோடு போகும்போது நம்மளும் அந்த இதில் குரூப்பில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. அவங்க கூடவே நம்மளும் ரைட் பண்ணி போகிறது நல்லாயிருக்கு. ஸோ எல்லாருமே வந்து கொஞ்சம் பேசிக்கான சைக்கிள் வச்சுட்டும் இருக்கிறாங்க, ஹை லெவலோட சைக்கிள் வச்சுட்டும் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களோட சைக்கிள்ஸ் எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ஸோ அதையும் வந்து நான் வீடியோ பண்ணியிருந்தேன். இன்னும் சில பேர் ரோட் சைக்கிள்ஸ் அப்படிங்கிறதுனால ஸ்டாண்டே இருக்காது, பார்த்துருந்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு கல்லில் இல்லை எங்கேயாவது ஒரு சுவரில் வந்து சாய்ச்சி வச்சுருப்பாங்க சப்போர்ட்டுக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி வந்தோம், கிளம்பி அவுட்டர் ரிங் ரோடில் வந்தோம். ப்ளஸ் இவங்க எல்லாருமே வந்து நிறையா எக்ஸ்பர்ட்ஸ், எஸ்ஆர் அப்படிங்கிற சூப்பர் ரேண்டோனர்ஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அந்த அவார்டெலாம் வாங்கினவங்க. 200, 300, 400, 600 இதெல்லாமே வந்து அச்சீவ் பண்ண, அந்த கிலோமீட்டர்ஸ் எல்லாமே அச்சீவ் பண்ணவங்க. ஸோ அவங்களோட நம்ம ஜாயின் பண்ணும்போது நிறைய லேர்னிங்ஸ் கற்றுக்க முடியுது. நாட் ஓன்லி சைக்கிளிங், ஹெல்த் ரிலேட்டடாக எக்ஸசைஸு, ரன்னிங்கு, வாக்கிங்கு இந்த மாதிரி எல்லாமே வந்து ஆக்டிவிட்டீஸுமே பண்ணுறாங்க. ஈவன் லாஸ்ட் வீக் ஒரு கோர்க், என்டையர் கோர்க்கு வந்து ஒரு செஷன் ஃபுல்லாக வந்து சைக்கிளிங்க்கு கால், அதுக்கு லோயர் பாடி வந்து ஃபுல்லாக வந்து எப்படி இருக்கணும், ப்ளஸ் எக்ஸசைஸ் எல்லாம் வந்து ஒரு செஷன் போச்சு. அதுவுமே வந்து நல்லா இருந்தது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் அப்படியே வந்துகிட்டே இருந்தோம். ஒரு இடத்துல மீட்டிங் பாயிண்ட்டில் வந்து மறுபடியும் அகெயின் காஃபி குடிக்கலாம், இல்லை டீ, இல்லை ஜூஸ் ஏதாவது வந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வந்து மிக்ஸ் அப் அப்படிங்கிற ஒரு டீ ஷாப்பில் வந்து ஜூஸ் சென்டரில் வந்து ஸ்டாப் பண்ணோம். டீயெல்லாம் குடித்தோம். எனக்கு இந்த மாதிரிலாம் வந்து டிஃப்ரெண்ட், நான் ஒருத்தங்கிட்ட போய் பேசுகிறதுக்கே யோசிப்பேன். ஸோ இப்போ நான் வந்து தைரியமாக கான்ஃபிடெண்ட்டாக வந்து வீடியோலாம் எடுக்கிறேன். முன்னாடியெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதே வந்து எனக்கு பெரிய அது எதுக்குடா எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இப்போ ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறேன், நிறைய பிளேசஸ் போகிறேன், நிறைய பேர்கிட்ட பேசுகிறேன். என்டையராக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு 6 days or 5 days ஆஃபீஸ்லேயோ ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஒரு வீக்கெண்டில் லாங் டிஸ்டன்ஸ் போகிறத வந்து கண்டிப்பாக வந்து நல்லாயிருக்கு. நீங்களும் நிறைய இடத்துக்கு போங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். சைக்கிளிங்க்கு ப்ளஸ் உங்களோட ஹெல்த்துக்கும் நல்லா தான் இருக்கும். எந்த ஒரு வேறு எதுவும் செலவு இல்லை, நம்ம பெட்ரோல் போட போகிறதுல எந்த மாதிரி செலவு எதுவும் இல்லை, நல்லாயிருக்கு, என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி கீப் வாட்சிங், எனக்கு நிறையா சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க, தேங்க்ஸ் ஃபார் தேட். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். லாட் டு சி, ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா வந்து நிறையா இடம் பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம யூஷுவலாக சொல்கிற மாதிரி இன்னும் நிறையா பார்க்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறது தான் என்னோடய சேனலோட நேமே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை.